பொருளை நெல்லை. ஐந்தாவது புத்தக திருவிழாவின் ஏழாம் தாளான இன்று இந்த நிறைவு பகுதிக்கு நாம் அலைகரம் வந்திருக்கிறோம். நிறைவு பகுதி என்றாலும் நெஞ்சில் நீங்காத நினைவில் நிற்கவிருக்கும் ஒரு பட்டிமன்றம். பட்டிமன்றத்தின் நடுவர் பேராசிரியர் சிவகாசி மு. ராமச்சந்திரன் அவர்கள். புத்தகங்களின் முழு முதல் நோக்கம் அன்பை பெருக்குவதே, அறிவை பெருக்குவதே. ஒரு வித்தியாசமான தலைப்பு. பல வித்தியாசமான தலைப்புகளில் பல பட்டிமன்றங்களை நடத்தி பல வித்தியாசமான கோணங்களில் அத்தலைப்பு பற்றிய அலசல்கள் பலவற்றை நடத்தி வித்தியாசமான தீர்ப்புகள் பலவற்றை வழங்கிய ஒரு வித்தியாசமான நடுவர் பேராசிரியர் சிவகாசி மு. ராமச்சந்திரன் அவர்கள். அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். பார்வையாளர்கள், அவரை உங்களது பலத்த கரகோஷத்தின் மூலமாக உற்சாகமாக மேடைக்கு அழைக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அன்பை பெருக்குவதே என்ற தலைப்பில் வாதிட வந்துள்ள திருவில்லிபுத்தூர் திருமதி இந்திரா ஜெயச்சந்திரன், திரு ராஜபாளையம் உமாசங்கர் ஆகியோரையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். அறிவை பெருக்குவதே என்ற தலைப்பில் வாதிட வந்துள்ள நெல்லை திருமதி கார்த்திகா ராஜா, திரு சாத்தூர் லக்ஷ்மண பெருமாள் ஆகியோரையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். இனி இந்த மேடை பேராசிரியர் சிவகாசி மு. ராமச்சந்திரன் அவர்களின் கையில். மீண்டும் ஒருமுறை பலத்த கரகோஷத்துடன் அவர்கள் பட்டிமன்றத்தை தொடங்க நாம் உற்சாகமான வரவேற்பை அவர்களுக்கு அளிப்போம். நன்றி ஐயா. ஐந்தாவது புத்தக திருவிழாவின் ஏழாவது நாளாகிய இன்று இந்த பட்டிமன்றத்திற்கு முன்னால் நிகழ்ந்த நிகழ்ச்சியில் சொற்பொருக்காற்றி சிறப்பு செய்திருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களே, மரியாதைக்கும் மதிப்பிற்கும் உரிய எழுத்தாளர் நாரம்பூநாதன் அவர்களே, என் பெரிதும் மதிப்பிற்குரிய பேராசிரியர் முனைவர் சௌந்தர மகாதேவன் அவர்களே, மரியாதைக்குரிய முனைவர் கணபதி சுப்பிரமணியன் அவர்களே, பட்டிமன்றத்திலே விவாதம் செய்வதற்காக வந்திருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களே, திரளாக கூடியிருக்கக்கூடிய அது வந்து ஒரு மரபு வழியாக சொல்றது, அதாவது அப்படியே சொல்லி பழகிருக்கு. ஆமா, ஒரு ஆளு நூறு பேருக்கு சமம்னு நாங்களாம் நினைச்சுக்கிட்டு திரளாக கூடியிருக்கக்கூடிய அது. எல்லாருக்கும் வணக்கம். இப்போ என் கதை ஆரம்பிச்சிடுறேன். நம்ம ஊரில் என்ன பெரிய ஒரு பெரிய சிக்கல் இருக்குன்னா, புத்தக திருவிழானா அதை வந்து புத்தகங்களை பார்க்கணும், சுற்றி பார்க்கணும், முடிஞ்சா வாங்கணும், அதை விட முடிஞ்சா வாசிக்கணும். ஆனால் அது சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது, ஒரு பேச்சரங்கம் நடக்கிறது, ஒரு கருத்தரங்கம் நடக்கிறது, ஒரு திரைப்படம் திரையிடுகிறார்கள் என்றால் அங்கே போக வேண்டும் என்கிற எண்ணம் 95% மக்களுக்கு வருவதில்லை. உங்களுக்கு உதாரணம் சொல்லணும் என்றால், எங்கள் குற்றாலம் பகுதியில் சீசன் நடக்கிற போது எல்லாரும் போய் அருவியிலே குளிப்பார்கள். லட்சக்கணக்கான மக்கள் போய் பெரிய அருவியில் மெயின் ஃபால்ஸில் குளிப்பார்கள். அதில் ஒரு பாதி பேராவது தன்னை தரிசிக்க வந்துவிட மாட்டார்களா என்று குற்றாலீஸ்வரர் ஏங்கிக் கொண்டே இருப்பார். அருவிக்கு பக்கத்தில் கோயிலை வைத்தது எதற்காக என்றால், அருவியில் குளித்துவிட்டு அது உடம்பு குளிர்ச்சி ஆகிவிடும், அந்த ஆத்மா குளிர்ச்சி ஆவதற்காக பக்கத்திலேயே ஒரு கோயில் கட்டி வைத்திருக்கிறார்கள். அந்த உடம்பை குளிர்ச்சி செய்தவுடன் இந்த ஆத்ம குளிர்ச்சிக்காக அந்த ஆலயத்துக்குள்ளே போய் வர வேண்டும் என்பதுதான் சாஸ்திரம். ஆனால் அந்த கோயிலுக்குள்ளே யாரும் போக மாட்டான். அதே கதை தான் இங்கே.
இது ஒரு கோயில் திருவிழா தான். நன்றி உரை சொன்ன நண்பர் சொன்னார், இந்த தேரை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இருக்கிறோம். நன்றி உரை வழங்கினார் இல்லையா ஐயா, இலக்குவன் பேராசிரியர் இலக்குவன் ஐயா அவர்கள், அவரா இலக்குவன் யார் சொன்னது, முத்துகிருஷ்ணன் ஐயா அவர்கள். இந்த தேர் அப்படின்னா அது தெய்வ திருவிழா, கோயில் சம்பந்தப்பட்டது. இந்த புத்தக திருவிழாவை ஏன் நான் ஒரு கோவில் திருவிழா என்று சொல்லுகிறேன் என்றால், இந்த லெட்டன் இந்த பேச்சு மேடைக்கு பக்கத்தில் பார்த்தீர்கள் என்றால் ஒரு பெரிதாக ஒரு எழுதுகோல் வைத்திருக்கிறார்கள். இந்த எழுதுகோல் என்றால் பாரதி சொல்றபடி பார்த்தா எழுத்தும் தெய்வம், என் எழுதுகோல் தெய்வம். புத்தக திருவிழா என்பது எழுதுகோலும் எழுத்தும் சம்பந்தப்பட்டது. பாரதி வாக்குப்படி எழுத்து தெய்வம், எழுதுகோல் தெய்வம். அப்படி என்றால் புத்தக திருவிழா ஒரு தெய்வ திருவிழா இல்லையா? நம்முடைய தெய்வ திருவிழாக்களில் எல்லாம் மக்கள் கூடுவார்கள், வேடிக்கை பார்ப்பார்கள், ஜவ்வு முட்டாய் வாங்கி சாப்பிடுவார்கள். அந்த என்ன கேண்டி, காட்டன் கேண்டி, அது எப்படி தமிழ்ல என்ன, பஞ்சு மிட்டாய், பஞ்சு மிட்டாய் சாப்பிடுவார்கள். எத்தனை பேர் ஆத்மார்த்தமாக அந்த சப்பரத்துக்குள்ளே தேருக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவனை ஆத்மார்த்தமாக உள்ளே வாங்கி வணங்குகிறார்கள் என்று நீங்கள் ஒரு சென்சஸ் எடுத்தால் முகக்குறைவானவர்கள் தான் இருப்பாங்க. இது சொல்லுவதே சொல்லிடணும் இல்லையா? நம்மளா நம்மளை ஏமாத்திக்கிட்டே அலையக்கூடாது. பெருங்கூட்டம், ஆன்மீகம் வளர்ந்து விட்டது, கோவில் திருவிழாவில் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டார்கள், ஆன்மீகம் வளர்ந்து விட்டது. ஆன்மீகம் வளர உள்ள ஒண்ணு கூட்டம் கூடுறான், கும்பல் கூடுறான், அவ்வளவுதான். மனசுல பட்டது சொல்றேன், அவ்வளவுதான். அல்ல பெரியோர்களே, நாம் ஒரு விஷயத்தை மனதிலே எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும். எந்த நிகழ்வாக இருந்தாலும் அந்த நிகழ்வினுடைய நோக்கம் நிறைவேற வேண்டும். ஆனா நம்ம நாட்டில் ஆறு தொலைவு சார், மலர் தொலைவு சார், மரம் தொலைவு சார், எவனுக்கு எந்த கவலையும் இல்லை சார். 100 ரூபாய்க்கு அலக்கழிதான், ஒரு 100 ரூபாய்க்கு அல்லாடுறான், அங்க தேடுறான், அங்க தேடுறான், அங்க தேடுறான். அண்ணே நீங்க பாத்தீங்களா, உமாசங்கர் 100 ரூபாய் கீழே கிடந்தது பாத்தீங்களா? அவர் தான் எடுத்து பாக்கெட்ல வச்சிருக்காரு. ஆனா அவர் சொல்ல மாட்டாரு, அவர் சொல்ல மாட்டாரு. ஏன்னு கேட்டா அதுலேயும் காந்தி தாத்தா படம் தான் இருக்கு. ஏன்னா தொலைச்சவனுக்கும் அவர் தான் தாத்தா, எடுத்தவனுக்கும் அவர் தான் தாத்தா. இருந்துட்டு போட்டுங்க. என்ன ஒரு 100 ரூபாய்க்கு இந்த அல்லாடு அல்லாடுலயே இந்த நாட்டில் நதி காணாம போகுது, இந்த நாட்டில் மரம் காணாம போகுது, இந்த நாட்டில் மலை காணாம போகுது. யாராவது துடிக்கிறானா? யாராவது கண்ணீர் விடுறானா? அதை தடுக்கிறதுக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறானா, ஆர்வப்படுறானா, முயற்சி முண்டை எடுக்கிறானா? ஒருத்தன் எடுக்கிறது இல்ல. இந்த புத்தக திருவிழாவினுடைய நோக்கம் நம்முடைய நெல்லை மாநகரத்தை காப்பது, நம்முடைய தாமிரவர்ணி ஆற்றை காப்பது. எப்படி பெரிய ஆறு சார் அது? நான்லாம் எனக்கு வந்து எங்க அப்பா அம்மா எல்லாம் இந்த பக்கத்துக்காரங்க தான். எங்க அம்மாவுக்கு பழையப்பேட்டை ஊரு. எனக்கு இங்க நிறைய நண்பர்கள், இப்ப சௌந்தர மகாதேவன், நம்ம திருமலை நம்பி, அந்த நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க. இந்த நெல்லையில தான் என்னுடைய கோடை விடுமுறை பூரா கழிஞ்சது. நான் படிச்சுக்கிட்டு இருக்கிற காலத்தில் ப்ளஸ் டூ கிடையாது எனக்கு, எஸ்எஸ்எல்சி வரைக்கும் கோடை விடுமுறை கூட அது திருநெல்வேலி பெரிய திருநெல் டவுனில் தான் கழிஞ்சது. அப்போ எங்கள் மாமனோ பெரியப்பனோ யாரோ ஒருத்தன் சைக்கிளில் பின்னாடி உட்கார வச்சு தாமிரவண்ணி ஆற்றுக்கு கூட்டிகிட்டு போய் கேரியரில் உட்காந்துருப்பேன். அவர் மிதிச்சு அழுக்கு துணியை பூரா ஒரு பையில் வச்சுக்கிட்டு தாமிரபரணி ஆத்துக்கு போய் குளிச்சுட்டு, அது என்ன சார் ஜிக்கு ஜிக்குன்னு தண்ணி வரும் சார். அப்போ நான் சொல்றது 1960-65 அந்த பீரியடு. அந்த தண்ணியில முங்கி எந்திரிச்சோம்னா அப்படி ஒரு சுகம் தாமிரபரணி ஆத்துல. தொடர்ந்து 1 மாசம் தங்கி இருந்து குளிச்சேன்னா என்னோட நிறம் மாறும்னா பாத்துக்கோங்க, ஒரு தாமிர கலர்ல வரும். எங்க அம்மாவே கேப்பா, நீ யாருல அப்படிமா. ஏமா நான் மூத்த மகன், பெரிய மகன்மா, என்ன கலர் மாறிட்ட? தாமிர ஞாத்துல 30 நாள் குடிச்சா கலர் மாறிடும், தாமிர மாதிரி கலர் ஆயிடும்.
சாமி நம்பிக்கை கடவுள் நம்பிக்கை இருந்ததுன்னா அது குளிச்சுட்டு அந்த குறுக்கு நல்ல குறுக்கு தர சுப்பிரமணிய சாமி கோயில்ல போய் அங்க சம்படத்துல இருக்க திருநீர் எடுத்து தண்ணீரோட எடுத்து குழைச்சு நெத்தியில நெத்தியில பூசிட்டு அந்த நெத்தியில இருக்கிற நீரை பூரா அப்படியே உறிஞ்சும். அந்த குறுக்கு தர சுப்பிரமணிய சாமியை கும்பிட்டுட்டு வந்தோம்னா என்ன ஒரு மகிழ்ச்சியா இருக்கும் தெரியுமா? அப்படிப்பட்ட ஒரு ஆறு தாமிரவர்ணி ஜீவநதி கீழே வச்சிரு தம்பி கீழே வச்சு. நான் வேற அப்படிப்பட்ட ஒரு ஐயா வணக்கம் மாவட்ட ஆட்சியர் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு வணக்கம். அதே ஒரு பெருமை தானே. ஒரு நிகழ்ச்சி நடந்தா நடக்கட்டும் நடக்கட்டா போட்டோம் அப்படின்னு நினைக்காம சில பேர் பிள்ளையார் சொல்லிதான் போடுவான் நாவல் எழுத மாட்டான். நாவல் எழுதணும்னு ஆசைப்பட்டு பிள்ளையார் சொல்லி போட்டுட்டு ஓகே டன் அப்படின்னு முடிச்சிருவான். ஆனா அவர் மாவட்ட ஆட்சியர் அவருக்கு இருக்கிற அநேக பணிகளுக்கு மத்தியில் அவரும் இந்த சபையிலே வந்து உட்கார்ந்து என்னதான் பேசுகிறார்கள் என்று கேட்கலாம் என்று கருதி வந்திருப்பதற்காக அவருக்கு இரட்டை வணக்கங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகள். அப்படிப்பட்ட ஒரு ஆறு தொலைந்து போய் கொண்டிருக்கிறதே அதை பற்றி யாராவது விசனப்படுகிறோமா? அதுக்காக தான் இந்த திருவிழா. இன்னைக்கு பட்டிமன்றத்தில் ஒரு அருமையான தலைப்பு போட்டிருக்காங்க. அதாவது ஒரு தலைப்பு கொடுத்தா அந்த விழாவுக்கு பொருத்தமான தலைப்பா இருக்கும். சரியா? அது ரொம்ப முக்கியம். நீங்க பாட்டுல புத்தக திருவிழாவில் வந்து கருப்பாய் இருக்கிறவர்கள் அழகாய் தெரிய வேண்டும் என்றால் போட வேண்டியது வெள்ளைச்சட்டையா கலர் சட்டையா? இது ஒரு தலைப்பு தான், பேசலாம். புத்தக திருவிழாக்கு அதுக்கு என்ன கனெக்ஷன்? அல்ல, புத்தக திருவிழாவுக்கு தொடர்பான ஒரு தலைப்பு புத்தகங்களின் முழு முதல் நோக்கம். ஆங்கிலத்தில் சொன்ன பிரைமரி எய்ம். புத்தகங்களின் முழு முதல் நோக்கம் அன்பை பெருக்குவதா அறிவை பெருக்குவதா? இதுதான் அருமையான தலைப்பு. இந்த அன்பு என்பது இதயம் சம்பந்தப்பட்டது, அறிவு என்பது மூளை சம்பந்தப்பட்டது. அப்ப இந்த தலைப்பை வேற மாதிரி சொல்லணும்னா புத்தகங்கள் இதயம் சம்பந்தப்பட்டதா மூளை சம்பந்தப்பட்டதா? அவ்வளவுதான். அன்பு என்பது இதயம், அறிவு என்பது மூளை. இரண்டுமே சம்பந்தப்படாமல் பல புத்தகங்கள் வருவதுண்டு. அவரு கொடுத்த மேடையில் அவருக்கு நான் என்ன? வாங்க வாங்க சார், முன்னூறு. நன்றி நன்றி நன்றி. முடிச்சிருவோம், முன்னூறு சுருக்கமா முடிச்சிருவோம். ஒரு அரை மணி நேரம், ஒரு மணி நேரத்தில் நம்ப வைக்கிறதா தானே? இதயம் மூளை இந்த ரெண்டுல புத்தகம் எதை நோக்கி போகிறது? வாசிக்கிறவனுடைய இதயத்தை நோக்கி போகிறதா, வாசிக்கிறவனுடைய மூளையை நோக்கி போகிறதா, அல்லது படைக்கிறவன் இதயத்தை வைத்து படைக்கிறானா அல்லது மூளையை வைத்து படைக்கிறானா? புரியுதா? இந்த தலைப்பு படைப்பவன் படிப்பவன் ரெண்டு பேரையும் உள்ளடக்கியது. படைப்பன் அன்பு வயப்பட்டு படிக்கிறானா, படிப்பவன் அன்பு வயப்பட்டு அல்லது அன்புக்காக படிக்கிறானா அல்லது அறிவுக்காக படிக்கிறான்? படைக்கிறவன் அன்புக்காக படைக்கிறானா அறிவுக்காக படைக்கிறான்? இதுதான் கேள்வி. நிரந்தரமான மகிழ்ச்சிங்கிறது புத்தகம் வாசிக்கிறது. நிறைய மகிழ்ச்சி இருக்கு வாழ்க்கையில், நிறைய மகிழ்ச்சி இருக்கு. அருவி மகிழ்ச்சி, குருவி மகிழ்ச்சி, யானை மகிழ்ச்சி, அழகான பெண் மகிழ்ச்சி, அழகான குழந்தை மகிழ்ச்சி,
ஒரு நல்ல கவிதை மகிழ்ச்சி, ஒரு நல்ல புத்தகம் மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஹார்ம்லெஸ் ஹாப்பினஸ், அதாவது தீங்கில்லாத இன்பம். சில இன்பங்களில் தீங்கு இருக்கும். இப்ப குடிக்கிறான்ல டாஸ்மாக்ல போய், அது நம்ம நாட்டில் என்ன பெரிய குடும்பம்னா அதை எதிர்த்தும் பேச முடியல, ஆதரிச்சும் பேச முடியல. டாஸ்மாக்க எதிர்த்தும் பேச முடியல, ஆதரிச்சும் பேச முடியல. அதனால முட்டைக்கட்டையா டாஸ்மாக்ல போய் குடிச்சா ஒரு மகிழ்ச்சின்னு நினைக்கிறேன் பாத்தீங்களா. அது நிரந்தரமான மகிழ்ச்சியும் கிடையாது, நிஜமான மகிழ்ச்சியும் கிடையாது, உண்மையான மகிழ்ச்சியே கிடையாது. அது அது ஒரு போதை அவ்வளவுதான். ஆனா ஒரு குழந்தையை தூக்கி கொஞ்சிரும் வைங்க, நிஜமான மகிழ்ச்சி. ஒரு அருவியில போய் குளிக்கிறோம், அது கூட நிரந்தரம்னு சொல்ல முடியாது. அந்த குளிக்கிற நேரத்தில் அந்த உடம்பு குளிருது, குளுன்னு அப்படி உதடலாம் அடியுது. நான் அருவியில 76 வயசு எனக்கு ஆகுது. கொரோனாவுக்கு முன்னாடி சீசன், கொளுத்த சீசன்ல குளிக்க போனேன். குளிக்க போன இந்த கல்லூரி மாணவர்கள் ஒரு 50 பேர் ஒரு வேனில் வந்து இறங்கினானுவோ. இறங்கினோடனே என் மேல மூண்டி அடிச்சு அவனை தள்ளி விடுற மாதிரி முட்டிட்டு ஓடினானுவோ. நான் சொன்னேன், தம்பி பார்த்து போகக்கூடாதா, இப்போ அப்படி முட்டிட்டு போறீங்களே அப்படின்னு. பெருசு என்ன விஷயம் வந்தேன்னா, எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா, என்னை பெருசுன்னு ஊத்திட்டாங்க. பெருசு என்ன விஷயம் வந்தேன்னா, குளிக்க வந்தேன்னு. மகாதேவன் குளிக்க வந்தேன்னு சொன்னோம்ன பாத்தியா குளிப்பாட்டிடுவாங்க. என்னங்க அர்த்தம் பாத்தியா? 76 வயசுல நீ கொற்று அருவியில போய் தலையை காட்டினா உன்னைய குளிப்பாட்டிடுவாங்க. கிண்டல் நக்கல், அதுல அவனுக்கு ஒரு சந்தோஷம். அதாவது பெரியவங்களை தலாய்க்கிறதுல இதெல்லாம் மகிழ்ச்சியா, இதெல்லாம் மகிழ்ச்சியா. ஆனா ஒரு குருவியை பார்த்தா மகிழ்ச்சி. விட்டு விடுதலை ஆகி ஒரு சிட்டுக்குருவியை போல என் பாரதி பாண்டம் பாருங்க, எவ்வளவு சந்தோஷப்பட்டுதான் அந்த வரி வந்திருக்கும். அந்த சிட்டுக்குருவியை ஒரு சந்தோஷத்தின் குறியீடா பார்க்க போய் தான் பாரதி கிட்ட அந்த வரி வந்தது. இல்லைன்னு அந்த வரி வருமா? விட்டு விடுதலை ஆகி ஒரு சிட்டுக்குருவியை போலேன்னு ஒரு ஓமை சொல்றான் அப்படின்னா, அந்த சிட்டுக்குருவி மகிழ்ச்சியின் அடையாளம் என்று கருதி பாரதி அந்த சிட்டுக்குருவியை போலே வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறான் பாருங்க. அது மகிழ்ச்சி. அதோ அந்த பறவை போல ஆக வேண்டும் சினிமா பாட்டுக்காரன், அதுதான் மகிழ்ச்சி. அப்படி இயற்கை தருகிற மகிழ்ச்சி, இல்லறம் தருகிற மகிழ்ச்சி, எல்லா மகிழ்ச்சிகளிலும் பெரிய மகிழ்ச்சி, உன்னதமான மகிழ்ச்சி, நிரந்தரமான மகிழ்ச்சி, நிஜமான மகிழ்ச்சி எது என்றால் புத்தகம் வாசிப்பது. ஒரு நல்ல புத்தகத்தை வாசிப்பதை போல மகிழ்ச்சி வேற ஒன்றும் கிடையாது. தமிழ்ல இப்ப உல்லாசம்னு ஒரு வார்த்தை இருக்கு, அது மகிழ்ச்சி கிடையாது. உல்லாசம் மகிழ்ச்சி கிடையாது. மகிழ்ச்சி வேற, இன்பம்னு ஒரு வார்த்தை இருக்குது, இன்பம் வேற, மகிழ்ச்சி வேற. மகிழ்ச்சியை விட அடர்த்தி. வாங்க வாங்க கவிஞர் வாங்க. நம்ம இவர் செல்வமணி, பாப்பாக்குடி செல்வமணி அவர்கள், அவர் நல்ல கவிஞர், அருமையான கவிஞர். என்ன அரங்கத்துக்கு பெருமையே நல்ல பேராசிரியர்கள், நல்ல கவிஞர்கள்லாம் வந்து உட்கார்ந்துருக்கிறது தான். நான் சொன்ன மாதிரி எல்லாம் டாஸ்மாக் ஐட்டமாக உட்காந்துருந்து வைங்க, அப்படியே மாட்டியிருக்கோம் நாங்கள் கிராமங்களில். அப்படின்னா என்னம்மா ஆரம்பியம்? அவன் நமக்கு பெர்மிஷன் கொடுக்கணும். கோவலன் குற்றவாளின்னு எனக்கு இப்போ ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி கோவலன் குற்றவாளின்னு ஒரு வழக்காடு பண்றோம். இந்த அம்மா தான் கிளம்பி பிடிச்சது ஞாபகம் இல்லை. இந்த அம்மா கோவலன் குற்றவாளின்னு அடுக்குது. பக்கன்னு ஒருத்தன் எந்திரிச்சான், நிறுத்து நிறுத்து நம்ம அண்ணே. நான் ஒண்ணே, நீ வார்டில் கிராமத்தில் எங்கள் ஊரில் வந்து ஒரு ஆம்பளை மாணவனையாக கூட்டு வந்து சொல்லிட்டு நீ பேசிட்டு போயிடுவ, அப்புறம் எங்கள் ஊரில் எந்த பொம்பளை எந்த ஆம்பளை மதிப்பா? அவன் சிலப்பதிகாரத்தை புது பார்வை பார்க்குறான். நியூ அப்ரோச், புது அணுகுமுறை. நீ ஆம்பளையாக கொடுத்தா நீ, நான் நடுவரில் நான் இன்டர்வியூ பண்ணி, ஐயா அது உண்மையான இது இல்லையா, அது ஒரு ஒரு இலக்கிய காப்பியத்தை பற்றி பேச்சியா, அந்த கோவலன்லாம் இப்போ உயிரோடு இல்லையா,
அது சும்மா வாதத்துக்கு செத்தகேஷா செத்தவனால என்ன அப்ராது அவன் பாருங்க அவன் நுணுக்கமா பேசுறான் செத்தவனால என்ன அப்ராது உயிரோட இருந்தா கூப்பிடு இங்க கூப்பிடு நம்ம பஞ்சாயத்து தலைவரை கூப்பிடு அவன் குற்றவாளியா இல்லையான்னு பேசுவோம் இங்க பார்த்தா அருமையான சபை உண்மையான மகிழ்ச்சி அப்படிங்கிறத நோக்கி தான் நம்ம போகணும் இன்பம் வேறு மகிழ்ச்சி வேறு ஆனந்தம் வேறு இன்பம் வேறு இங்க பாருங்க உவகை வேறு இன்பம் ஈத்து உவக்கும் இன்பம் எழுதினார் பாருங்க திருவள்ளுவர் ஒரே வரியில ஈத்து உவக்கும் உவகை இன்பம் அப்ப உவகை வேற இன்பம் வேறு ஈத்து உவக்கும் இன்பம் அப்படின்னா உவகை என்பது இன்பத்தை விட அடர்த்தியானது இன்பத்தை விட அடர்த்தியானது உவகை அப்போ கொடுக்கிறவனுக்கு கிடைக்கிறது உவகை வாங்குறவனுக்கு கிடைக்கிறது இன்பம் உவகை இன்பம் ஈத்து உவக்கும் ஈதல் உவகை வாங்குதல் பெறுதல் இன்பம் ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கள் வன்பொருளை வைத்து இழக்கும் வன்கணவர் வைத்து இழத்தல் அது என்னையா பேராசிரியர் ஐயா வைத்து இழத்தல் வைத்திருக்கிறது எப்படி இழப்ப நீங்க சேர்த்த பொருளை யாருக்கும் கொடுக்காம எனக்கு 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 எனக்குன்னு புதையல் காத்த பூதம் போல வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இழந்துருவேங்கிறார் திருவள்ளுவர் வைத்து இழத்தல் வைத்து இழத்தல்னா என்ன எப்படி வைத்திருக்கிறது எப்படி இழப்பா இப்ப இந்த அம்மா கழுத்துல ஒரு செயின் கிடக்குது அது கழுத்துல தானே கிடக்கும் திடீர்னு எப்படி காணாம போவோம் போயிரும்ங்கிறார் பவனமா இருக்கணும் நான் சொல்லல வள்ளுவர் 2500 வருஷத்துக்கு முன்னாடி இந்திரா ஜெயச்சந்திரன் கவனம் செயின் பத்திரம் வைத்து இழத்தல் என்ன தெரியுமா சேர்த்து 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 ஒத்த பைசா ஒருத்தனுக்கும் கொடுக்காம சேர்த்து சேர்த்து பெட்டியிலையும் புளிப்பானையிலையும் வச்சிருந்தீங்கன்னா ஒன்னு வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிரும் இல்ல நெருப்புல அடிச்சுட்டு போயிரும் இல்ல சுனாமியில போயிரும் இல்ல ஐடில போயிரும் இல்ல ஜிஎஸ்டில போயிரும் எதுலயோ ஒண்ணுல போயிரும் எதுலயோ ஒண்ணுல சேர்த்து 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 வச்சிருந்தோம் நாலு பேரும் கொடுத்து பாரியா கொடுக்கறதா பெருகும் அதனால ஈர்த்துவக்கும் இன்பம் அறியார்கள் வன்பொருள் வச்சுக்கிட்டே இருக்கிற பொருளுக்கு பேரு வன்பொருள் அப்படியே எனக்கு எனக்குன்னு சேர்த்துக்கிட்டே இருக்கிறவன் வன்கணவர் கொடுமையான பய ஒரு உயிரை பறிக்கிறவன் மட்டும் கொலகாரம் கிடையாது ஒரு சொத்தை ஒத்த பைசா யாருக்கும் கொடுக்காம வச்சிருக்கவன் பூரா கொலகாரங்கிறாரு திருவள்ளுவர் வைத்திலக்கும் வன்கணவர் பணம் மகிழ்ச்சின்னு நினைக்கிறியே அது மகிழ்ச்சி இல்லையா கொடுத்து பாரு அதுதான் மகிழ்ச்சி அப்படின்னா அது மாதிரி புத்தகத்தை படி அது ஒரு அற்புதமான மகிழ்ச்சி அதை விட படித்ததை நாலு பேரோடு பகிர்ந்து கொள் நாலு பேருக்கு சொல்லிக் கொடு அது படித்தது அதாவது இருக்கிற செல்வத்தை வாரி வழங்குற மாதிரி செல்வம் கூட கொடுத்தா குறைஞ்சிரும் ஆனா புத்தகத்தை வாசித்த ஞானம் அறிவு இருக்கிறதே கொடுக்க கொடுக்க கூடிக்கிட்டே இருக்கும் அதனால திருவள்ளுவர் புத்தகத்துக்கு ரெண்டு உதாரணம் சொன்னார் ஒன்னு காதல் இன்னொன்னு நட்பு நல்ல புத்தகத்தை வாசிக்கிறது எப்படின்னா ஒரு அழகான பெண்ணை அன்பான பெண்ணை அறிதோறும் அறியாமை கண்டற்றால் அறிதோறும் அறியாமை கண்டற்றால் இந்த பெண்ணோடு அனுபவிக்கிற இன்பம் ஒவ்வொரு முறையும் புதிது புதிதாக இருக்கிறது இது போல என்றால் இந்த புத்தகத்தை ஒவ்வொரு முறையும் வாசிக்கிற போது புது புது அர்த்தம் கிடைக்கிறது அறிதோறும் அறியாமை காதல் புத்தகம்னா ஈக்குவல் டு காதல் நீங்க மெரினா பீச்சில் போய் யாரோ ஒரு பெண்ணை கூட்டிட்டு போய் உட்காரணும்னு அவசியம் இல்லை இளைஞர்களுக்கு சொல்றேன் ஒரு புத்தகத்தை எடுத்துட்டு போய் உட்காரலாம் நல்ல சோழிய பெருக்கிய நம்மளை தாடி திட்டிடுவா இளைஞர் நல்ல ஒரு பொண்ணை கூட்டிட்டு போய் பீச்சில் உட்கார்றது எப்படி ஒரு புத்தகத்தை எடுத்துட்டு உட்காரங்கிறது அறிதோறும் அறியாமல் காதல் அதாவது வைரமுத்து ஐயா கூட நம்ம ஐயா அந்த இது போட்டி தேர்வுகளை பத்தி பேசினாங்களே சங்கர சரவணன் ஐயா அவங்க சொன்னாங்க பார்த்தீங்கன்னா வைரமுத்துங்கிறத எழுதினாரு அவர் பேர் தெரியலன்னு வைரமுத்து எழுதின வரி என்ன தெரியுமா காதலுக்கு எழுதின வரி சினிமா பாட்டில் வந்த வரி என்ன தெரியுமா விழியில் விழுந்து இதயம் நுழைந்து
உயிரில் கலந்த உறவே. அது அப்படியே புத்தகத்துக்கு போடுங்க. ஒரு புத்தகத்தை விரிச்ச உடனே எது பார்க்குது, எப்படி பார்க்குறது பார்த்தீங்களா? ஒரு புத்தகத்தை விரிச்ச உடனே விழி, விழியில் விழுந்து இதயம் நுழைந்து அந்த புத்தகத்தினுடைய கருத்து எங்கு கலக்கணும், உயிரில் கலக்கணும். வெளியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவு ஒரு பெண் மட்டுமல்ல ஒரு புத்தகமும் என்று கவிஞர் சிந்திக்கிறார். பின்னாடி முன்னாடி எழுதின கவிஞர் புத்தம் புதிய புத்தகமே உன்னை புரட்டி பார்க்கும் புலவன் நான் எழுதினான். ஒரு பெண்ணை எழுத்து கம்பேர் பண்றான், புத்தகத்தை கம்பேர் பண்றான். அதுல ஒரு புத்தகம் கசங்காம பாதுகாக்கிற மாதிரி, ஒரு புத்தகத்தை மதிக்கிற மாதிரி, ஒரு புத்தகத்தை சீராற்ற மாதிரி பெண்ணையும் பாதுகாக்கணும். இது காதல். இன்னொரு உதாரணம் திருவள்ளுவர், நட்பு நவிழ்ந்துரும் நூல் நயம் போலும் பயில்தொரும் பண்புடையாளர் தொடர்பு. உலகத்தில் மனித இனத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய ரெண்டு மகிழ்ச்சிகள், ஒன்று காதல், இன்னொன்று நட்பு. இந்த காதலுக்கும் நட்புக்கும் திருவள்ளுவர் நாயனார் ஓமை சொன்னது அல்லது உதாரணம் சொன்னது எதுனா புத்தகம், நூல், படிப்பு, வாசிப்பு. அருமையான ஒரு இது. இதுல வந்து இந்த புத்தகங்களுடைய நோக்கம் என்ன, ஏதாவது நோக்கம் இருந்தா தானே நம்ம வந்து இப்ப இந்த பட்டிமன்றத்தின் நோக்கம் என்ன அதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது. ஆயிரம் இருக்கும், ஒண்ணு சொல்லியா, ஆயிரம் இருக்கட்டும், ஆயிரம் பத்தாதே மஞ்சளால் அவன் நோக்கம் வேற. பட்டிமன்றத்தின் நோக்கம் என்னன்னா உமாசங்கர் லட்சுமண குருவா, பட்டிமன்றத்தின் நோக்கம் ஆயிரம் இருக்கும் பாரு லட்சுமண குருவா, ஆயிரம் பத்தாதே. அதான் நோக்கம், அதான் நோக்கம். லட்சம் கொடுத்தாலும் ஒரு கோடி கொடுத்தாலும் நோக்கம் அதான் நோக்கம் இல்லையா? அது மாதிரி புத்தகத்தினுடைய நோக்கம் என்ன, இந்த புத்தகத்தினுடைய நோக்கம் அன்பை பெருக்குவதே. இந்த அம்மா இந்திரா ஜெயச்சந்திரன், அவங்க ஆண்டாள் நாச்சியார் ஊர்ல இருந்து வந்திருக்கிறாங்க ஸ்ரீவில்லி புத்து, நல்லா பேசுவாங்க. அன்புனா அவங்க வீட்டில் போனீங்கன்னா அன்புதான், உள்ள நுழைஞ்ச உடனே ஒரு காப்பி கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் பேசவே முடியாது. அவ்வளவு சுவையா இருக்கிறது, ஏ தப்பா கிடையாது, நல்ல காப்பி. அவங்க நெல்லை சீமைக்காரங்க கார்த்தியா ராஜா, அவங்களும் அழகா பேசுவாங்க. இவங்க ரெண்டு பேரும், பெண்கள் ரெண்டு பேரும் புத்தகங்களின் நோக்கம் முழு முதல் நோக்கம், இந்த பிரைமரி எய்ம், த ஃபோர்மோஸ்ட் எய்ம் அன்புதான். இதயத்தின் வழியாகத்தான் புத்தகம் வருகிறது, இதயத்தை நோக்கித்தான் புத்தகம் போகிறது. இந்த பக்கம் ஐயா மிகப்பெரிய எழுத்தாளர் சாத்துள்ளன்னு, இந்த லக்ஷ்மண பெருமாள் வில்லிசை கலைஞர் மிகப்பெரிய எழுத்தாளர். நம்ம நாட்டில் யாருக்கெல்லாம் பரிச்சயம் கிடைக்கவில்லையோ அவர்கள் எல்லாம் திறமைக்காரர்களாக இருக்கிறார்கள். யாருக்கெல்லாம் பரிச்சயம் ரொம்ப கிடைத்திருக்கிறதோ அவர்கள் எல்லாம் திறமை குறைந்தவர்களாகவே இருக்கிறார்கள். நானும் ஒரு அம்மாவும், இப்போ டிவியில் ரொம்ப பிரபலமாக இருக்கிற அம்மாவும் நானும் ஒரே மேடையில் பேசணும், பேர் சொல்ல வேண்டாம். நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம், நல்ல நாகரிகமாக பேசுவாங்க அந்த அம்மா. ஒரு டிவியில் தொடர்ந்து பேசுகிறாங்க நகைச்சுவை நிகழ்ச்சியில், நல்லா. அந்த அம்மாவும் நானும், எனக்கு தெரியாது அந்த அம்மா வர்றாங்கன்னு தெரியாது. அந்த அம்மா வர்றதா தெரிஞ்சிருந்தா நான் எனக்கு வேற வேலை இருக்குன்னு விலகியிருப்பேன். ஆனால் மேடைக்கு போன பிறகு தான் இது வந்து திடீர்னு அட்டாச் ஆகிடுச்சு, சேர்த்துட்டாங்கன்னு வந்தது. சரி வந்தாச்சு, நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே பார்த்திக்கலாம்,
ini kupu-kupu itu milih cipta, nama mana diorang ya? Mana nama tan besnya? Nah, perannya yang orang ini, என்னதே சொல்லு கையை தட்டு வாங்க சிரிக்க வை என்னதே சொல் அது என்னத்துக்காக சொல்ற எதுக்காக சொல்லுவேன் அதுதான் இப்போ அவர் அப்படி கிட அவர் யார்காக உங்களுக்கு இங்க இருக்க சபையில இருக்க உங்களுக்கு இதுங்கரோட முகம் எத்தனை பேருக்கு தெரியும் 12 13 கதை அருமையா எழுதுறார் பல்கலை கலத்துல பாடமா இருக்கு அவர் அவரோட கதை இது படிக்கிற பேர்களுக்கே தெரியாது அதுமாரி இவர் உமா சங்கர் இவர் கொஞ்சம் பிரபலம் ஏனா இவர் வந்து ராஜபாளையத்துல இருந்துட்டு அவரே பிரபலம் படுத்திட்டார் ஒரு யூடியூப் சேனல் ஒரு யூடியூப் சேனல் மியூசிக் டிராப்ஸ் னு ஆரம்பிச்சு அதுல பாட்டு கிட்ட போட்டு என்னதையா போட்டு அவரே பிரபலம் ஆயிட்டார் நால் அறிஞர்கள் புத்தகங்களின் முழு முதல் நோக்கம் ரெண்டு வார்த்தை அழகால முழு நோக்கம் முதல் நோக்கம் அன்பை பெருக்குதா அறிவை பெருக்குதா ரெண்டுமே அன்பும் அறிவும் தேவை அன்பு இல்லாம வாழ முடியாது அறிவு இல்லாம வாழ முடியாது அன்பு செலுத்து அன்பு காட்ட வேண்டிய இடத்துல அறிவையும் அறிவு காட்ட வேண்டிய இடத்துல அறிவு வேலை பார்க்க வேண்டிய இடத்துல அன்பையும் போட்டு குழப்ப கூடாது அவ்வளவுதான் அன்புனா அன்பு ஒரு ஒரு ஜுவாலஜி ப்ரொஃபசர் ஒரு ஃப்ராக் டிசெக்ட் பண்ணுனா அந்த இடத்துல கண்ணீர் விட்டு அழுதுட்டு இருக்க கூடாது தவளை பல்லாக்கு போட்டு அறுதாம் பேர் அவர் அந்த தவளையின் சிறுகுடல் எங்க இருக்கு அந்த சிறுகுடலுக்கு சுவலாஜிக்கல் டேர்ம் என்ன பாரு எது தவளையுடைய சிறுகுடலுக்கு அது அருணா அங்க போய் டிசெக்ஷன் பாக்ஸ் வச்சு அரு அருணா அளக்கூடாது வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்பது பாட்டனி ஸ்டூடெண்ட்டுக்கு இல்ல புரியுதா வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்கிற வள்ளலார் வாக்கியம் தாவரையில் படிக்கிற மாணவனுக்கு இல்ல அவன் ஒரு வேளையும் பார்க்க மாட்டான் அந்த செடியை பிடிக்கி கொண்டு வா புரிந்து வா ஐயோ அது ஒரு உயிரல்லவா யாரு பாட்டனி ஸ்டூடெண்ட் ஒரு பாட்டனி ப்ரொஃபசர் புரிந்து வாடா வாடிய பயிரை கண்டு போதெல்லாம் வாடு அவன் பாட்டனில பாஸ் ஆகவே மாட்டான் அது வந்து அறிவுதான் அறிவுதான் அது புரிஞ்சுட்டு வந்து என்ன வாட் இஸ் த பொட்டானிக்கல் டேர்ம் ஃபார் திஸ் பிளான்ட் எங்க ப்ரொஃபசர் ஒருத்தர் ஒரு ஒரு ஸ்பெசிமின் கலெக்ஷனுக்கு எங்கேயோ கூட்டிட்டு போனாரு ஒரு பய சொன்னா சார் இது ஒரு புது ஸ்பெசிமினா இருக்கு சார்னா அவர்கிட்ட கேட்டான் வாட் இஸ் த பொட்டானிக்கல் டேர்ம் ஃபார் திஸ் பிளான்ட் சார் அப்படின்னா அவருக்கு தெரியல பார்த்தாரு தெரியலன்னா கேவலப்படுத்திடுவாங்க ப்ரொஃபசருக்கே தெரியலையா அப்படின்னு அதனால ஓ திஸ் இஸ் வெரி நைஸ் திஸ் இஸ் எ வெரி ரேர் பிளான்ட் திஸ் இஸ் ரோட் ரம் சைட் ரம் அப்படின்ட்டார் இல்லை எழுதிட்டாங்க ரோட் ரம் சைட் ரம் எழுதிட்டாங்க அப்புறம் ப்ரொஃபசர்கிட்ட கேட்டோம் நாங்கள் தான் போய் கேட்டோம் ப்ரொஃபசர் ரோட் ரம் சைட் ரம்னு ஒரு பொட்டானிக்கல் பிளான்ட் டேர்ம் நான் கேள்விப்பட்டேன் எனக்கும் தெரியாது அந்த பையன் ரோடோரத்தில் சைடில் பிடிங்கிட்டு வந்தான் ரோட ஓரத்தில் இருந்து சைடில் குடிக்கிட்டு வந்தான் அதனால திஸ் இஸ் கால்ட் ரோட் ரம் சைட் ரம் அப்படின்னா இல்லை எழுதிட்டா ஆர்ஓடி ஆர்யூஎம் எஸ்ஐடி ஆர்யூஎம் எழுதிட்டான் இதா அன்பு செலுத்த அன்பு வேலை பார்க்க வேண்டிய இடத்தில் அன்பும் அறிவு வேலை பார்க்க வேண்டிய இடத்தில் அறிவும் இன்னும் சொல்ல போனா எத்தனை சதவிகிதம் அன்பு எத்தனை சதவிகிதம் அறிவு என்று சரியாக கலந்து கட்டி வாழ தெரிந்தவன் தான் வாழ்க்கையிலே வெற்றி பெறுகிறான் அப்படி வெற்றி பெறுவதற்கு புத்தகங்கள் துணை செய்கின்றன அன்பை பெருக்குவதுதான் முழு முதல் நோக்கம் என்கிற அணிக்கு முதல் பேச்சாளராக நல்ல சபை ஒரு பணியான வேண்டுகோள் ஒரு 10 பத்தையால் முடிச்சிருவோம்
நீங்க யார் வாட்ச்லாம் பார்க்க கூடாது. அது சில பேர் சில ஊர்ல என்ன பண்ணுவானா, வாட்சை கலட்டி கொண்டு வந்து நடுவர் டேபிள்ல வைப்பான். அண்ணன் என்ன அர்த்தம்னா, சீக்கிரம் முடிய குறுக்கு வலிக்கியா. அப்ப அவன் வந்த நோக்கம் என்னன்னு தெரியல. அதனால நல்ல அருமையான அறிஞர்கள், நல்ல சபை, மாவட்ட ஆட்சியர் இவ்வளவு நேரம் உட்கார்ந்து பொறுமை காத்ததற்கு மறுபடியும் நன்றி. இப்போ முன்னுரை இதோடு நிறைவு பெறுகிறது. முழு முதல் நோக்கம் அன்பை பெருக்குவதே என்கிற அணியின் முதல் பேச்சாளர் பேராசிரியர் இந்திரா ஜெயச்சந்திரன் அவர்கள். ஞானவாசத்தின் நடுவே நின்று நான் இப்போ மண்டலத்திலே அன்பும் பொறையும் பெருகி துன்பமும் இடுமையும் நோயும் சாவும் நீங்கி சார்ந்து பல்லுயிரெல்லாம் இன்புற்று வாழ்க்கை என்பேன். ஐயனே, அதனை திருச்செவி கொண்டு திருவுளம் இறங்கி அங்கனே ஆகுக என்பாய் என்ற பாரதியினுடைய வேண்டுகோளையே நானும் இறைவனுக்கு வேண்டுகோளாக வைத்து இந்த அருமையான புத்தக திருவிழாவுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய மதிப்பிற்குரியவர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த அருமையான தலைப்பினை பட்டிமன்றமாக இங்கே நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா அவர்களுக்கும் இரு அணியிலும் இருக்கக்கூடிய பேச்சாளர் பெருமக்களுக்கும் என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா, ஒரு புத்தகம் இங்கே வெளியிடப்பட்டது. மாவட்ட ஆட்சியாளர் ஐயா அவர்கள் ஒரு அழகான காணொலியை இங்கே துவக்கி வைத்தார்கள். ரொம்ப நல்லா இருந்தது. பாலம்னு சொல்லி, அது என்ன பாலம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு மூணு பேரை இணைச்சிருந்தாங்க. ஒன்று நூலகம், பொது நூலகம், இன்னொன்று புத்தக விற்பனையாளர்கள், இன்னொன்று நன்கொடையாளர்கள். நன்கொடையாளர்கள் இந்த மேடையிலேயே ஐயா அந்த காணொலிய மூலமா அந்த செயலியை ஆரம்பிச்சு வச்ச உடனே வாசகர் வட்ட தலைவர், இன்னும் நிறைய நன்கொடையாளர்கள், அன்பு உள்ளம் கொண்ட நல்ல மனிதர்கள் ஒரு 10,000 ரூபாய் 10,000 ரூபாய்க்கான நூல்களை மாவட்ட ஆட்சியாளர் ஐயா அவர்களுடைய கையிலே கொடுத்தார்கள். இல்லையா, எவ்வளவு அருமையான ஒரு நிகழ்வு! இந்த தலைப்புக்கு மிக மிக பொருத்தமான ஒரு தலைப்பு, ஒரு விஷயம் இந்த மேடையில நடந்தது இல்லையா. இது என்ன, இதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? ஒரு நூலகம் திறக்கப்பட்டால் ஒரு சிறைச்சாலை மூடப்பட வேண்டும் என்பது இதனுடைய நோக்கம். அப்ப இதுல என்ன நிறைய என்ன வெளிப்படுகிறது, மிகப்பெரிய அன்புதான் இதிலே பரிணமித்து கிடக்கிறது. ஒரு நூலகம் திறந்தா அந்த அந்த ஊர்ல, அந்த நாட்டுல, அந்த ஏரியாவில தவறுகள் குறையும், நேர்மை மேலிடும், ஒழுக்கம் நிறையும், பிரச்சனையே இருக்காது. எந்த இடத்துலயும் பிரச்சனை இல்ல, யாரும் பணக்காரங்களும் இல்ல, யாரும் பிச்சைக்காரங்களும் இல்ல, யாரும் உண்மை பேசுறவங்க கிடையாது, யாரும் பொய் பேசுறவங்க கிடையாது, என்ன இருக்கிறதோ அதை பேசுகிறவர்கள். இதையெல்லாம் எது பெறுகிறதா, இந்த நூல்கள் பெறுகிறதா. இப்ப புத்தக கண்காட்சி நடத்துறாங்க இல்லையா, இது இது எதற்காக நடத்தப்படுவது? ஸ்டால் எல்லாம் உள்ள இருந்தது இல்ல, நாங்க கூட போய் சில நூல்களை வாங்கிட்டு வந்தேன் அவங்ககிட்ட சொல்லிட்டு. இதனுடைய நோக்கம் என்ன, விற்பனையை பெருக்குவதா இல்லை இதயத்திலே நல்ல கருத்துக்களை விதைப்பதா? புத்தகத்தை விதைப்பதா, புத்தகத்தை விற்பனை செய்வதா? புத்தக கண்காட்சியினுடைய நோக்கம் புத்தகத்தை விற்பனை செய்வதாக இருந்தால் அறிவை பெருக்குவதாக நான் எடுத்துக் கொள்கிறேன். புத்தகத்தை இளைய சமுதாயத்திலே விதைப்பதாக இருந்தால் அன்பை பெருக்குவதாக நான் எடுத்துக்கொள்ள. இப்படிதான் இதை நான் பார்க்கிறேன் இல்லையா. ஒரு சாதாரணமான விஷயம், ஒரு நூல் யார் எழுதுவா, ஒரு படைப்பாளர் யாரா இருப்பாங்க அப்படின்னா, பண்பட்ட அன்பு உள்ளம் இருக்கணும், பரந்த எண்ணம் இருக்க வேண்டும், பழுத்த அறிவும் இருக்கணும். இந்த மூன்றையும் உடையவர்கள் தன்னுடைய உணர்ச்சிக்கு, தன்னுடைய மூளையில தோன்றக்கூடிய உணர்வுகளுக்கு ஒரு உருவம் கொடுக்கிறார்கள், ஒரு எழுத்து உருவம் கொடுக்கிறார்கள். அதற்கு பெயர் தான் நூல். பண்பட்ட அன்புள்ளம், பரந்த எண்ணம், பழுத்த அறிவு. அறிவு வேணும் இல்ல, நூல் படைக்கிறதுக்கு அறிவு வேணும் இல்ல, அறிவு இல்லாம நூல் படைக்க முடியுமா? இந்த மூன்றும் சேர்ந்து எந்த ஒரு மனிதனத்தில் இருக்கிறதோ அவர் தான் ஒரு எழுத்து உருவம் கொடுக்க வேண்டும், அதுக்கு பேர் தான் நூல். இந்த நூல் எதை பெருக்குகிறது, எதை எல்லா இடத்திலையும் விதைக்கிறதுக்கு அல்லது பரவலாக பறக்க எல்லா இடத்துக்கும் போய் சென்று சேரணும்னு நினைக்குது அப்படின்னா, அன்பாக மட்டும்தானே இருக்க முடியும். தமிழுக்கே கதி என்று சொல்லக்கூடியது கம்பராமாயணமும் திருக்குறளும் தான். கம்பராமாயணத்தை தமிழிலே, தமிழிலே கம்பராமாயணத்தை வழி நூலாக படைத்துக் கொடுத்தவர் நம்முடைய கவி சக்கரவர்த்தி கம்பர்.
கம்பர் வாழ்ந்த காலத்திலே அவரோடு சரிசமமான புலவராக இருந்தவர். இவரை கவி சக்கரவர்த்தின்னு சொன்னா ஒட்டக்கூத்தரை கவி ராட்சசன் என்று சொன்னார்கள். அவ்வளவு பெரிய அறிவாளி. ஆனால் அவர் எழுதின நூல் நமக்கு இருக்காங்க ஐயா? அவர் உத்தரகாண்டம் எழுதித்தானே செய்வாரு. கம்பருக்கு இணையாக ஏன், ஒருவேளை அவருடைய கவிதைகள் இருந்தால் இன்னும் தெரிந்திருக்கும், ஒருபடி கம்பரை விட ஒருபடி கூட கூட அவருடைய அறிவு இருந்திருக்கலாம். எல்லா அறிவாளிகளும் நூல் படைப்பார்கள் ஐயா, ஆனால் நிலைத்து நிற்பது யார் அன்புள்ளத்தோடு படைத்தார்களோ அந்த நூல் தான் நிலைக்கும். எத்தனை பேர் நீதி நூல்களை எழுதினாங்க, எத்தனை பேர் அறிவை பெருக்கக்கூடிய வேலைகளை நிறைய செய்திருப்பார்கள், ஆனால் 2000 வருடங்களை தாண்டி 5000 வருடங்களை தாண்டி எந்த நூற்களெல்லாம் நிலைக்கிறதுன்னு ஒரு பட்டியல் போட்டு பாருங்க. எது அன்பை முழுமுதலாக கொண்டிருக்கிறதோ, பகுத்துண்டு பல்லுயிர்வோம் முதல் நூலார் தொகுத்தவற்று எல்லாம் தலை. இந்த ஒரு குரல் எதை அவளுக்குது, எதை சொல்ல வருகிறது? அறிவை பெருக்குதா அன்பை பெருக்க நினைக்குதா? அன்பை தான். இப்ப ஒரு கல்வி கற்கிறாங்க, குழந்தைங்க படிக்கிறாங்க, அவங்களுடைய நோக்கம் என்ன? பெரும்பாலும் இன்னைக்கு படிக்கிற பிள்ளைகளுடைய நோக்கம், அது பள்ளியா இருக்கட்டும் கல்லூரியா இருக்கட்டும், அவர்களை தேர்வை நோக்கி நாம் விரட்ட ஆரம்பிச்சிட்டோம். மதிப்பெண்களை நோக்கி பிள்ளைங்க மட்டுமல்ல பெற்றோர்களும் ஆசிரியர்களும் சேர்ந்து ஓடக்கூடிய நிலைமை வந்துருச்சு. இந்த ஓட்டம் இருக்குது பாத்தீங்களா, இது வெறும் அறிவை நோக்கிய ஓட்டமாக இருக்கும், இது வெற்று வார்த்தைகளை நோக்கிய ஓட்டமாக இருக்கும். ஆனால் கல்வி என்பது மதிப்பை நோக்கிய ஓட்டமாக இருந்தால் மட்டும்தான் அது சிறந்த வாழ்வை தரும். என்னுடைய வாதம் என்னன்னா இதுதான், கல்வி மதிப்பெண்ணை தர வேண்டுமா மதிப்பை தர வேண்டுமா? மதிப்பெண்ணை தர வேண்டும் என்றால் அது வெற்று அறிவாக இருக்கும், மூளைக்கு மட்டும் வேலை கொடுப்பதாக இருக்கும். ஆனால் படித்தவர் நல்ல மதிப்பு தேடிவிட்டார் என்று சொன்னால் அவர் முழுக்க அவருடைய உணர்வுகளுக்கு மூளையை காட்டிலும் இதயத்துக்கு மனதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்றால் அந்த ஊரிலே தனி மனிதனாக அந்த அல்லது ஒரு குடும்பமாக அல்லது ஒரு தெருவாக ஒரு சமூகமாக ஒரு ஊராக அந்த இடம் ஜெயிக்கிறது வெற்றி பெறுகிறது என்று அர்த்தம். இப்ப இந்த வெற்றிக்கு யார் காரணமா இருக்கிறாங்க அப்படின்னா அன்பை பெருக்குதுதான் காரணமா இருக்குது. ஒரு நூல் வாசிச்சோம்னா மனச பிரசையும், ஒரு விஷயம் எப்ப பூரணத்துவாடையும், ஒரு நூல் வாசிப்பு எப்ப நிறைவுறும் அப்படின்னா எழுத்தாளரிடத்திலே ஆரம்பிக்கும், வாசகரிடத்திலே முடியும். இதுதான் பூரணத்துவம். இது அறிவால் நடக்குமா அன்பால் நடக்குமாங்கிறதா என்னுடைய கேள்வி. ஏன்னா ஒரு நூலாசிரியர் வாசகருக்கும் நூலாசிரியருக்கும் காலம் ஒரே காலமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இருக்காது. அவர் எப்ப எந்த சூழ்நிலையில் எழுதினாரோ, எந்த மனநிலையில் எழுதினாரோ, எந்த உணர்வை வைத்திருந்தாரோ, அதே உணர்வை வாசிக்கக்கூடிய வாசகரிடத்திலே கொண்டு வந்து விட்டார் என்று சொன்னால் அது பூரணத்துவம் அடைந்ததாக கருதப்படுகிறது. இப்படி நூல் வாசித்த டாக்டர் அம்பேத்கர் தான் தான் நினைத்ததை சாதித்தார். இப்படி நூல் வாசித்த அடிமையின் சூரியன் என்று சொல்லக்கூடிய ஆபிரகாம் லிங்கன் தான் தான் நினைத்ததை சாதித்தார். இப்படி நூல் வாசித்த நேருவும் இப்படி நூல் வாசித்த ஜீவி போப்பும் தான் தாங்கள் நினைத்ததை சாதித்துக் கொண்டார்கள். இப்ப நான் சொன்ன ஒரு லிஸ்ட், அது ஆபிரகாம் லிங்கனாக இருக்கட்டும் அல்லது டாக்டர் அம்பேத்கராக இருக்கட்டும் அல்லது டோப் அவர்களாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் யாருன்னு நினைக்கிறீங்க? வெறும் அறிவு சார்ந்தவர்கள், ஞானிகள் மட்டும் இல்லை, மிகப்பெரிய அருளாளர், மிகப்பெரிய அன்பாளர்களாக இருந்திருக்கிறாங்க. ஏன்னா ஜீவ் போப் எல்லாம் தமிழ்தாயின் தவப்புதல்வனாக இருக்கிறார், ஆனால் பிறந்தது கனடா, தாய்மொழி வேறு. வந்து திருவாசகத்தை வாசிக்கிறார் யா, திருவாசகத்தை வாசித்து தமிழை படி வர வழியிலே கப்பல்ல படிச்சு அவர் சமஸ்கிருதம் படிக்கிறாரு, தெலுங்கு படிக்கிறாரு, எந்த ரீஜினலுக்கு போகணுமோ அந்த ரீஜினல் லாங்குவேஜ் எல்லாம் படிக்கிறாரு, தமிழ் படிக்கிறாரு, போய் இலக்கணத்தையும் இலக்கியத்தையும் தேடி தேடி படிச்சுட்டு இவ்வளவு அருமையான இலக்கணங்களும் இலக்கிய நூல்களும் இருக்கிறது, ஆனா இத நீர்மைப்படுத்தி டைல்யூட் பண்ணி வாசிக்க தெரிந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியலையே, தமிழ் என்று சொல்லக்கூடிய இந்த மொழி இனிமையும் எளிமையும் வாய்ந்ததாக இருக்கிறது. திருவாசகம் உடலை அல்ல ஊனை அல்ல எறும்பை உருக்கக்கூடிய அன்பு பக்தி இதிலே பிரவாகமாக கிடக்கிறதுன்னு சொல்லி அதை எளிமைப்படுத்தி கொண்டு போய் துண்டு பிரசரமாக மாற்றி கொடுத்தார் இல்லையா? வந்த நோக்கம் என்ன? மகப்போதவர் விவிலியத்தை சொல்ல வந்த இடத்திலே
அந்த சமயம் சார்ந்த அன்பை வைக்க வந்த இடத்திலே அதை போட்டுவிட்டு தேவாரத்தையும் திருவாசகத்தையும் திருக்குறளையும் எடுத்து வைத்துக் கொண்டு அதை மொழிபெயர்த்து அதை தமிழிலே எளிமைப்படுத்தி சாதாரணமா யாருக்கெல்லாம் வாசிக்க தெரியுமோ அவங்க கையில கொண்டு போய் கொடுத்தாரு பாத்தீங்களா. இது ஒரு ஒரு நூலினுடைய ஒரு நூலாசிரியருடைய முழு முதல் நோக்கம் அன்பை பெருக்குவதாகத்தான் இருக்கிறது. அதுக்கு அறிவு துணை செய்திருக்கிறது. ஒரே ஒரு செய்திங்க ஐயா, நான் வகுப்பறையில 12 வகுப்புல ஒரு பாடம் இருக்கு, பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள்னு ஒரு பாடம் இருக்கு. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் பள்ளிக்கூடம் எப்படி இருந்தது, பாத்தியாயர் எப்படி ஆசிரியர் ஆனாரு, எழுதுறது எப்படி இருக்கு, இப்படி நிறைய வரலாற்று செய்திகள் அவங்க இருக்கு. அதுல ஒரு ஒரு பின்னாடி ஒரு வினா பொது வினாவா கேட்கப்பட்டிருக்கும், பிள்ளைகளை யோசிச்சு எழுதுற மாதிரி. நீ ஆசிரியரானால் தவறு செய்யும் மாணவர்களை அல்லது உடைய வகுப்பறையை எப்படி கையாள்வாய் அன்போடும் ஒரு கேள்வி. அதுக்கு ஒரு பதில் இன்னைக்கு துணைவன்ல இருக்கு, கைட்ல இருக்கு. நான் சொன்னா தம்பி இப்படி எழுதக்கூடாது, ஒரு ஒரு கல்வி இருந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சம் அறிவு உள்ள போச்சுன்னா பரிணமித்து வெளியே வரணும். ஏன்னா கல்வின்ற சொல்லுக்கே கல்லுதல்னா தோண்டுதல் தானே அர்த்தம். அப்ப உள்ள இருக்கிறது வெளியே வரணும். நீ நல்லா கவனிச்சிருந்தா உனக்கு புரிஞ்சிருந்ததுன்னா நீ ஏன் பதில் சொல்லணும் ஒவ்வொருத்தரையா எழுப்பி கேட்டேன். அதுல ஒரு மாணவர் எந்திரிச்சு சொல்றாரு, நான் ஆசிரியர் ஆனால், ஒருவேளை கணித ஆசிரியர் ஆனால் உடற்கல்வி பாட வேலைகளை திருடி மாணவர்களை கொடுமைப்படுத்த மாட்டேன் அப்படின்னு எழுதிருக்கான். இன்னொரு எதிர்பாராம நிறைய நல்ல நல்ல பதில்கள் சொன்னாங்க. இன்னொரு மாணவர் சொன்னான், ஒருவேளை சலசலன் என்று வேர்த்தால் அவன் நீ குளிச்சியா என்று கேட்டவனை அவமானப்படுத்த மாட்டேன், அவனுக்கு வயிறு கூட வைத்திருக்கலாம் என புரிந்து கொள்வேன். மாணவர்களிடத்திலே புரிந்து கொள்வதற்கு எவ்வளவு தேவை இருக்கிறது பாத்தீங்களா. ஒரு ஆசிரியராக இருக்கிறது அறிவு தான் வேணும்னு நினைக்கலாம், ஆனா ஆசிரியராக வாழ்வதற்கு அன்புதானே தேவைப்படுகிறது. ஒரு ஒரு வகுப்பறை செழிப்பாக இருக்கணும்னா அந்த இடம் சிறக்கணும்னா அந்த இடத்திலே புத்தகம் பூக்க வேண்டும் என்று சொன்னால் புத்தகத்தை தேடி பிள்ளைகள் வாசிக்க வேண்டும் என்று சொன்னால் பாரதி அழகாக சொல்லுவானே, தேடுதல் இல்லாத ஊரை தீவுக்கு இரையாக முடிப்போம் இல்லையா, உங்களுக்கு தொழில் இங்கே அன்பு செய்தல் கண்டீர் அப்படின்பாரு. வள்ளுவர் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னும் நிறைய சொல்றாரு, அன்பின் வழியது உயிர் நிலைங்கிறாரு. வள்ளலார் சுவாமிகளை பாத்தீங்கன்னா அன்பை பத்தி அவ்வளோ போதிச்சாரு, ஆனாலும் சில அறிவாளிகள் கேட்க மாட்டேன்றதுனால அவர் சொன்னாரு, கடைவிரித்தேன் கொள்வாரில்லை கடையை கட்டி கொண்டேன்னு சொல்லிட்டாரு. இல்ல நான் சும்மா பொதுவா சொல்றேன், நிறைய அன்பு சம்பந்தமான விஷயங்கள் இருக்கிறது. ஒருவேளை அறிவை பரப்புவதாக இருந்தால் கூட அடிமட்டத்திலே இருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் அந்த அறிவு போய் சேர வேண்டும் என்று நினைக்கக்கூடிய யாரோ ஒரு பண்பட்ட உள்ளத்தினுடைய அன்புதான் நூலாக மாறுகிறது. நீங்கள் ஆங்கில பேராசிரியர் என்பதால் ஒரே ஒரு வரியோடு நிறைவு செய்கிறேன். ஜான் மில்டனும் வில்லியம் ஷேக்ஸ்பியரும் ஆங்கில இலக்கியத்தின் இரு தங்களாக போற்றப்பட்டார்கள். ஜான் மில்டனை ஏன் சிறையில் அடைப்பார்கள், அவருக்கு கண்ணு தெரியாத பிறகு அவரு அந்த பாரடைஸ் நூலை எழுதும் போது உள்ள வச்சு கஷ்டப்படுத்துறாங்களே, ஏன் கஷ்டப்படுத்துறாங்க? ஒரே ஒரு கோரிக்கை தான் அவர் உயிரிழத்திலும் இருந்தது, கல்வி பொதுவானது, புத்தகம் பொதுவானது, எல்லாருக்கும் அது போய் சேரணும்னு நினைச்சாங்க பாத்தீங்களா. அதனாலதான் அவர்கள் இலக்கிய படைப்பாளிகளாக ஒரு எறா முழுவதும் சொந்தக்காரர்களாக உலகத்துக்கே சொந்தக்காரர்களாக ஒரு ஆசிரியரால் ஒரு இலக்கியவாதியால் ஒரு நூலாசிரியரால் மாற முடியுது என்று சொன்னால் எழுத்தாளனுக்கும் அன்பு இருக்க வேண்டும். எழுத்தாளனிடத்திலே தொடங்குவது வாசகனிடத்திலே போய் முடியும் போது அது பூரணத்துவம் பெறுகிறது. வாசிப்பு என்பது சின்ன குழந்தையின் சிரிப்பு போல, யாருமே தெரியாத பிள்ளை பேருந்திலேயோ அல்லது தொடர் வண்டியிலேயோ ஆஸ்பத்திரியில சின்ன குழந்தை நம்ம பார்த்தோன்னே அது நம்மளை பார்த்து சிரிக்கும், நம்ம கூட ரெண்டு பேரும் கையை காட்டி சிரிப்போம் இல்லையா. சின்ன குழந்தையின் சிரிப்பை போல இயல்பாக வாசிப்பு நமக்குள்ளே தொற்றிக்கொள்ளும். அப்படி தொற்றிக்கொள்ளும் போது அறிவு ஊற்றெடுக்கும். ஆனால் அன்புதான் பொங்கி வழியும், அதுதான் புத்தகங்களுடைய முழு முதல் நோக்கம் என்று கூறி வாய்ப்பளித்த நல்லவர்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. பெரியவர்களே, கடைசி அந்த நிறைவு வாக்கியம் ஒரு அழகான கவிதை மாதிரி. ஒரு புத்தகம் வாசிப்பது என்பது ஒரு சின்ன குழந்தையின் சிரிப்பை ரசிப்பதைப் போல. அது ஏன் அப்படி சொன்னாங்க, அது ஏன் அந்த அம்மா வாயிலிருந்து அப்படி ஒரு வாக்கியம் வந்தது? ஒரு சின்ன குழந்தையின் சிரிப்பை பார்க்கிற போது நீங்கள் அந்த குழந்தையின் மேல் அன்பு பாராட்டுவீர்களா அல்லது உங்களுடைய அறிவு தீட்சணியத்தை காட்ட நினைப்பீர்களா? சின்ன குழந்தை சிரிக்குது,
சிரிச்ச உடனே ஆயா ராசா தோடியாமா அப்படினு தூக்கி கட்டி பிடிச்சு முட்டை கொடுப்பீங்களா இல்ல அதுட்ட ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் சொல்லுவீங்களா சிரிக்கிற பிள்ளைய பார்த்து அத சயின்டிஸ்ட் ஆக்கணும் அப்படினு அப்ப அன்புதான் எத்தனை பேர் அம்பேத்கர் அப்ரஹாம் லிங்கன் ஜீன் போப் கடைசி ஜான் மில்டன் ஷேக்ஸ்பியர் எல்லாருடைய நோக்கமும் அன்பை பெருக்குவது தான் தமிழுக்கே ரெண்டு பேர் கதினா கம்பனும் ஒரே ஒரு கம்பனுடைய முழு முதல் நோக்கம் என்ன தெரியுமா போர் கூடாதுங்கிறது தான் ஏ யாரோடும் பகை கொள்ளலன் என்றதன் பின் போர் ஒடுங்கும் புகழ் ஒடுங்காது இதுதான் கம்பராமாயணம் ராமனுக்கு வசிஷ்டர் சொல்ற அறிவுரை ராமருக்கு வசிஷ்டர் சொல்ற அறிவுரை நீ ராஜாவாயிட்டனா சக்கரவர்த்தி ஆயிட்டனா யார் மேலையும் படைத்து போர் தொடுக்காதே போர் இல்லாத உனக்கு போர் தொடுக்காத உனக்கு புகழ் வந்து சேரும் அப்படின்னார் இந்த மாதிரி வசிஷ்டர் மாதிரி ஒருத்தர் ரஷ்யால எல்லாம் போயிட்டார் இருந்திருந்தால் ஒருவேளை உக்ரைன் மேல அந்த போர் தொடுக்கப்பட்டிருக்காதோ என்று நான் நினைக்கிறேன் அதனால பெரிய ஞானிகள் எல்லாம் சீக்கிரம் சீக்கிரம் நாம் தீர்த்து விடுவோம் பெரிய ஞானிகள் இருந்தா அவங்க சீக்கிரம் அனுப்பிச்சிட்டோம்னா நம்ம கன்ஃபியூஷன் இல்லாம நம்ம போக்குல போயிட்டே இருக்கலாம் அப்போ போரே வேணாம் அப்படின்னு சொன்னவர் கம்பர் அன்பு இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்னான நன்னயம் செய்து விடல் என்று சொன்னவர் திருவள்ளுவர் இந்த நோக்கம் என்ன இவனுடைய முழு முதல் நோக்கம் என்ன இவர்கள் ரெண்டு பேருக்கு அறிவே கிடையாதா இல்ல கம்பனுக்கு அறிவே கிடையாதா கம்பனுக்கு அறிவே இல்லைன்னா இத்தனை சண்டை பாட்டு இத்தனை யாப்பு இத்தனை உருத்த அந்த யாப்பு படி எழுதுறாங்கன்னா அறிவு தானே நீங்க எழுதுவீங்களா ஏதோ ஒரு உருத்தப்பா சொல்லுங்க ஒரு டக்குன்னு ஒரு உருத்தப்பா சொல்லணும் அது சித்தப்பாவே எனக்கு தெரியாது உருத்தப்பாவுக்கு நான் எங்க போக அறிவு இருக்கு இலக்கண அறிவு இருக்கு இலக்கிய அறிவு இருக்கு ஆனா நோக்கம் என்ன அதுதான் அவங்க அருமையா கேட்டிருக்காங்க அப்புறம் அந்த பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் அதுல ஒரு நுணுக்கம் இருக்கு சார் எல்லா அறிஞர்களும் சொல்லியிருக்காங்க பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் எல்லாருக்கும் கொடுத்து சாப்பிடுங்கிறது எந்த அதிகாரத்துல வைக்கணும் ஒப்புரவுல வைக்கணும் இல்ல ஈகையில வைக்கணும் ஒப்புரவு சூட்டபிள் ரொம்ப சூட்டபிள் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்பு எல்லாருக்கும் பகுத்து கொடுத்து சாப்பிடியா அப்படின்னு தர்மம் அறம் சொல்லக்கூடிய திருக்குறளை ஒண்ணு ஒப்புரவுங்கிற அதிகாரத்துல வைக்கணும் இல்ல ஈகைங்கிற அதிகாரத்துல வைக்கணும் ஆனா திருவள்ளுவர் கொல்லாமைங்கிற அதிகாரத்துல வச்சிருக்காரு கொல்லாமைனா உயிரை கொல்லாதன்னு சொல்ற இடத்துல போய் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல்னு என்ன அர்த்தம்னா நீயா பொட்டணத்தை பிரிச்சு வச்சு தின்னுகிட்டே இருந்தேனா நீ செய்யறது திங்கிறது கிடையாது கொலை செய்யறது அடுத்தவன நீங்க பசியோட இருக்கவன ஒருத்தன் இப்ப கூட இந்த கடலை கொண்டாந்து வச்சிருக்காங்க மேடையில இந்த கடலை நான் ஏன் சாப்பிடாம அப்படியே வச்சிருக்கேன் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க எது சாப்பிட மைக் செட்டுக்கார் இருக்காரு வீடியோகிராஃபர் இருக்கிறாரு அவ சிஸ்டம் பாக்குறவர் இருக்கிறாரு நான் எடுத்து லப கிளப்புன்னு தின்னேன்னு வைங்களேன் அவர் என்ன நினைப்பாரு ஒரு எட்டு எட்டி வச்சு ஒரு ரெண்டு கடலையை நம்ம கையில கொடுக்கலாம்ல ஒரு இங்க இருந்து இந்த சேர்ல இருந்து எந்திரிச்சா ரெண்டு எட்டு அவருக்கு ரெண்டு கடலை இவருக்கு ரெண்டு கடலையை கொடுத்துட்டு சாப்பிடலாம்ல அவனா திங்காம பாருங்க இவனுக்கு குடரோடு துடக்கி முடக்கி திருதாவது சூளை நோய் தான் வரப்போகுது பாருங்க அப்படின்னு நினைப்பாரு அடுத்தவரை பார்க்க வச்சு சாப்பிடக்கூடாது அது ஒரு உயிரை கொள்றதுக்கு சமம் அடுத்தவரை பா அது பசியோட இருக்கு வெளிப்பாடு தானே அதெல்லாம் சொல்லி அது அப்புறம் ஒரு அருமையான கேள்வி கேட்டிருக்காங்க கல்வியினுடைய நோக்கம் மதிப்பெண்ணா மதிப்பா எல்லா சிபிஎஸ்இ பள்ளிக்கூடமும் எல்லா மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடமும் ஐசிஐ பள்ளிக்கூடம்லாம் இதுக்கு பதில் சொல்லணும் ஏன்னா எல்லாமே மதிப்பெண்ணை நோக்கி தான் போறாங்க
நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பெரிய பள்ளி கூடத்துக்கு முன்னாடி பெரிய ஃபிளக்ஸ் வச்சிருக்காங்க. அதுல அந்த பிள்ளைங்க படத்தை எல்லாம் போட்டு அந்த மாணவ மாணவ பிளஸ் டூ வில் நூற்றுக்கு நூறு வாங்கிய மாணவ மாணவியர்கள் படம்லாம் போட்டு இவர்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்த அழகான மிஸ்ஸுகள் அப்படின்னு அவங்க படத்தையும் போட்டு இந்த அழகானங்கிறத பிராக்கெட்ல போட்டிருக்காங்க. அழகான மிஸ்ஸுகள் போடணும். எதாவது கூட்டத்தை பள்ளிக்கூடத்துக்கு இப்படிலாம் கூப்பிட வேண்டியிருக்கு. இந்த மதிப்புன்னா கல்வியினுடைய நோக்கம் மதிப்பு தானே. எனக்கு தெரிய ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணி வாத்தியாரம் வந்தவர் எனக்கு தெரிய நாலு பேர் போக்சோ சட்டத்தில் அரெஸ்ட் ஆகி உள்ள இருக்காது. வாத்தியாரம் இருந்தவங்க சார் அவங்க அகாடமிக் ரெக்கார்டை பார்த்தீங்கன்னா டிஸ்டிங்ஷன் வாங்கியிருக்காங்க. டிஸ்டிங்ஷன் வாங்கி வாத்தியாரா வந்து வாத்தியாரா 20 வருஷம் வேலை பார்த்த பிறகு சடார்னு உள்ள பிடிச்சு போட்டாங்க. என்னன்னு பார்த்தா போக்சோங்கிறாங்க. போக்சோனா என்னன்னா படிக்க வந்த பிள்ளைகிட்ட சேட்டை பண்ணியிருக்காங்க. இவன் மதிப்பெண் இவன் இவன் வந்து இவங்க வந்து படித்தா என்ன படிக்காட்டி என்ன, இவன் பாடம் சொல்லி கொடுத்தா என்ன சொல்லி கொடுக்காட்டி என்ன, யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் அருமையாக பேசியிருக்காங்க.